Welcome to the show. இப்போ நம்ம பார்க்க போற படம் சந்தானம் நடிச்சு மனோஜ் பீடா டைரக்ஷன்ல வந்திருக்க ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பத்தி பார்க்க போறோம். ட்ராப் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இல்ல. Hi sir, I am private detective Kannaiyiram sir, inspection detection college sir, all detective 24 hours service sir, 9840839004 sir. Thank you sir. ஏஜென்ட் கண்ணாயிரம் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு 18 பேர் கூட தியேட்டர்ல இல்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பத்தி பப்ளிக் எப்படி தான் கணிக்கறாங்கனே தெரியல. இந்த படம்லாம் தம்படி கூட பிரயோஜனம் இல்லாத எதுக்கும் லாயக் இல்லாத படம்னு எப்படி முடிவு பண்றாங்கனே தெரியல. அப்படி சந்தானம் நடிச்சதுலயே மகா மட்டமான ஓபனிங் கொண்ட படம் தான் இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படம்லாம் தேறவே தேறாதுன்னு முடிவு பண்ணிட்டு யாருமே பார்க்க வரல. மக்கள் கணிப்பொண்ணு வீண் போகல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு சூரமொக்க படம் தான். இந்த படத்தை கூட கம்பேர் பண்ணா சந்தானம் இதுக்கு முன்னாடி நடிச்ச குழு படம் எவ்வளோ பரவாயில்ல, இன்னது அந்த படம் எவ்வளோ பரவாயில்லையா, அதுவும் ஒரு மட்டமான படம் தான். இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் அதை விட மகா மட்டமான படம். படத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை. இதை காமெடி படம் நினச்சி எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை சீரியஸ் ஜானரா, என்ன கன்றாவிடா இது. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க வந்த பாவத்துக்கு எங்கள் அத்தனை பேரையும் அப்படி ஒரு புழுக்கத்துக்கு ஆளாக்கிட்டாரு சந்தானம். எங்களால் பாதியிலையும் எழுந்து வெளியே போக முடியல, தூங்கவும் முடியல, இந்த கருமத்தை பார்க்கவும் முடியல. படம் பூரா நம்மளை அந்தளவுக்கு மேலே கம்பளி பூச்சி தூக்கி போட்ட மாதிரி நெளிய விட்டாரு. யாருக்காக இந்த படம் எடுத்தார், எதுக்காக எடுத்தார், இந்த படம் மூலயமா நம்ம சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரு, ஒரு ஏழவும் புரியல. இந்த படம் தெலுங்கு படமான ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயோட அஃபிஷியல் ரீமேக். தெலுங்கில் அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் ஹீரோ நடித்த ஒரு பேர் நவீன் பாலிஷெட்டி. தெலுங்கில் ஒரு காமெடி ஹீரோ, சின்ன பையன். அந்த சின்ன பையனை நம்பி நம்ம ஊரில் இருக்க ரெண்டு பெரிய ஹீரோ நாசமாக போயிருக்காங்க. ஒன்று சந்தானம், இன்னொன்று சிவகார்த்திகேயன். வயசில் என்ன தான் அந்த ஹீரோ சின்ன பையனாக இருந்தாலும் அந்த ஹீரோவோட அந்த இன்னசென்டான முகத்தை வச்சுக்கிட்டு என்ன டைலாக் பேசினாலும் பார்க்குற நமக்கு காமெடியாக தெரியுது. ஒரு சாதாரண சுமாரான சீன்ஸை கூட அந்த ஹீரோ அழகாக எலிவேட் பண்ணி ஒரு அற்புதமான காமெடியாக மாற்றி விட்டுறாரு. அந்த ஹீரோ தெலுங்கு நடித்த ஜதிரத்னுரு. அதுக்கடுத்து இந்த படம் ஜதிரத்னுரு மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் பிரின்ஸ்னு ஒரு படம் நடித்து தன் வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு மட்டமான ஃப்ளாப்பை பார்த்தாரு. அதே மாதிரி தான் சந்தானமும் அந்த ஹீரோட இன்னொரு படமான ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா ரீமேக் எடுக்கிறன்ற பேரில் தன் வாழ்நாளே சந்திக்காத மகா மட்டமான ஃப்ளாப்பை இந்த படம் மூலமாக எடுத்து வச்சிருக்காரு சந்தானம். அந்த பையன் ஒரு வித்தியாசமான நடிகன். அதனுடைய பாண்ட் நேச்சர் போல இருக்குது. அவன் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு அது மூலிமா வெற்றி கொடுக்குறான். அவனை ஃபாலோ பண்ணி யார் பின்னாடி போனாலும் அதில் பாதாளத்தில் விழுந்து நாசமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி தான் சந்தானமும் இவர் ஏரியாவை இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ஆள் கிடையாது. அதை சந்தானம் சுத்தமாக மறந்துட்டார். அந்த பையன் என்ன பேசினாலும் நல்லா இருக்குது, அதான் உண்மை. அதே மாதிரி சந்தானமும் சிவகார்த்திகேயனும் சில விஷயங்கள் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அதை முதல்ல இவங்க உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு மிச்சம் இருக்க படங்களை சூஸ் பண்ணால் இவங்க வண்டி ஒழுங்காக ஓடும். இது புரியாமல் தேமான்ட்டு கொடுக்குற காசை வாங்கி போட்டுட்டு கண்டபடியே நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா படம் பார்க்குற நம்மக்கிட்ட இன்னும் பச்சை பச்சை வாங்கி கட்டிட்டு தான் போவாங்கன்றது தான் நடக்கவிருக்கும் உண்மை. சிவகார்த்திகேயன் சந்தானம் இவங்க ரெண்டு பேருடைய பலம் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் ஒரு இன்டெரக்டாக ஒரு போட்டி இருந்தாலும் நம்ம ஊர் பிஎன்சி ஆடியன்ஸ் கிட்ட இவங்க ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க. பிஎன்சி ஆடியன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸு ரோடு வசதியே இல்லாத ஒரு குக் கிராமத்தில் கூட குட்டி கலைஞ்சி டிவியில் காமெடி சேனலில் பல்லு போனாயா வெத்தலையை குத்திக்கிட்டு சந்தான காமெடி டிவியில் போனால் நம்ம சந்தானம் அப்படின்ட்டு அதை பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிக்கும். இந்த மாதிரி பெரிய பொருளாதாரம் இல்லைனாலும் மூளை முடுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு பிரபலமாகி அந்தளவுக்கு இவங்க பேரை சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் சொல்லி ரசித்து பார்ப்பாங்க. எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரியான பேர்லாம் கிடைக்காது. அப்பேற்பட்ட பேர் எடுத்த சந்தானமும் சிவகார்த்திகேயனும் தெலுங்கு ஹீரோனா நவீன் பாலிஷெட்டி கிட்ட தோற்று போயிருக்காங்க. காரணம், நவீன் பாலிஷெட்டி பியூர்லி ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான ஃபேன் பேஸை கொண்டவர். அதை காப்பி பண்ணி நீங்கள் நடித்தா வேலைக்கு ஆகுமா? அதுலேயும் சந்தானம் இந்த படத்தில் நடிப்புன்ற பேரில் சீரியஸாக ஒன்று பண்ணுறாரு, சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக சில ரியாக்ஷன் கொடுக்குறாரு, பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ மாதிரி டெரராக திங்க் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் இங்கே எதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. அவர் என்ன தான் நடித்தாலும் பார்க்குறதுக்கு மண்ணு மாதிரி இருக்குது. எந்த சீனுமே ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியல அவரால். அந்தளவுக்கு ஒரு போரான ஆக்டிங். சந்தான ஹீரோ நடித்த படங்களானா இனிமேல் இப்படி தான். A1, பாரிஸ் ஜெயராஜ் இந்த 3 படங்களுமே படம் தேட்டரில் பார்க்க வந்த ஆடியன்ஸ் ரொம்ப சிரித்து ரசித்து பார்த்தாங்க. அதை ஒரு ஹிட் படமாகவும் ஆக்குனாங்க. அவருக்கு அந்த மாதிரி நான் காமெடிலாம் ரொம்ப ஈஸியாக வருது, எதுக்கு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணுறாரு. பண்ண வேணாம்னு சொல்லலை, அதை சரியாக பண்ணணும். சீக்கிரம் ஹோம் ஒர்க் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எதுவுமே தெரியல. நானும் வித்தியாசம் நடிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான உண்மையான உழைப்பு இருக்கணும். அது சுத்தமாக இல்லை. ஆனால் சந்தானத்தை போய் கேட்டால் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் அதெல்லாம் ஸ்க்ரீனில் ஒன்றும் தெரியலையப்பா, நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பேர் சப்பானி இல்லை சுப்பிரமணின்ட்டு ஊரில் எவன் சொல்கிறான். இன்றைக்கி இந்த படத்தை கூடவே அதர்வா ராஜ்கிரண் நடித்து பட்டாத்தி யானம்னு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வச்சு ஸ்போர்ட்ஸ் படம், கபடி படம், ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு போய் பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் அது. டிவி சீரியல் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் தான் மொக்கையாக இருக்குது. அதுவாச்சும் கொஞ்சம் தேருமானு போய் பார்த்தா அது இதுக்கும் மேலெல்லாம் இருக்குது. இந்த வாரம் நம்மளை பாடாக படுத்திட்டானுங்க. இன்னும் அந்த கொடுமைக்கு வேறு என்ன ரிவ்யூ போகிறதுன்னு தெரில. என்ன பேசுறது, பேசுறதுக்குன்னு எதாவது இருந்தால் தானே படத்துக்குள்ளே. ஒரு நல்ல கதையை கூட மட்டமான ஸ்க்ரீன் ப்ளே மூலம் மகா மட்டமாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிறந்த உதாரணமான படத்தை பட்டத்து யானையை சொல்லலாம். கதையெல்லாம் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஏதோ ஒரு சுமாராக இருக்கும். ஆனால் மொத்த படத்தில் முழுசாக ஒரு 4 நல்ல சீன் கூட இருக்காது. அதுவும் கபடின்ற பேரில் இவங்க பண்ணுற அளப்பறையெல்லாம் பார்க்கும்போது முடியல. சரி, இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்துக்கு வருவோம். தெலுங்கில் இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டுக்கப்புறம் கூட தெலுங்கில் யாருன்னா முடிஞ்சால் அந்த படத்தை போய் பாருங்கள். இப்படி ஒரு நல்ல படத்தையா தமிழில் சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். தெலுங்கில் ஒரு சாதாரண டைலாக், அந்த ஹீரோ சொல்லுவார், ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர், ஆனால் இந்த ஏஜென்ட் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா ரியல் கேரக்டர் அப்படின்வார். இதே டைலாக தமிழில் சந்தானமும் பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ விருப்பம் இருக்குது. அதே டைலாகில் தெலுங்கு அந்த பையன் பேசுகிறான், பார்க்க ஃபன்னியாக இருக்குது. அந்த ஹீரோ அந்த டைலாக் பேசுனா நம்ம மூஞ்சி பிரைட் ஆகுது, சிரிப்பு வருது. சந்தானம் அதே பேசும்போது நமக்கு தூங்கு மூஞ்சி மாதிரி தெரிகிறாரு. தெலுங்கில் அந்த படத்துக்கு சீக்குவல் செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்களாம். தமிழ் இந்த ஃபஸ்ட் பார்ட்டே சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்பு. இனி ஏஜென்ட் கண்ணாயிரம் பார்ட் 2ன்னு போட்டால் தெரிச்சு ஓடுவாங்க மக்கள். அப்படி ஒரு தூங்கு மூஞ்சி படம் இது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலன்னா இந்த படம் டோட்டலாக வேஸ்ட்டு. நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு 90% லாஸ் தான். 100க்கு ஒரு 10 மார்க் மட்டும் எது கொடுக்குறேன்னா, ஓ இது ரீமேக் படமா, இந்த படம் மூலிமா அந்த ஒரிஜினலை ஒரு சிலர் பார்க்க போவாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தை போய் பார்க்க வைக்கிறதுக்காக போனோம் ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி சந்தனம் நடித்த படத்துலேயே மிக அற்புதமான ஃப்ளாப் படம் இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம். தேட்டரில் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை விட ஈ கொசு கரப்பாம்பூச்சி தான் அதிகமாக இருக்குது. நெஞ்சில் துணி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொசு கடியை வாங்கிட்டு வாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். மொத்த பண்ணிகளையும் அவர் ஒருத்தரே கொண்டு தீர்த்துட்டாரு. அற்புதம். பண்ணி வீரர் குமாரவர்மர், பண்ணி வீரர் குமாரவர்மர், பண்ணி புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே. தலை வலிக்குதுண்ணா, ரொம்ப கடுப்பாகுதுண்ணா படமே.